தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு பகுதியில் அமைந்திருக்கிறது குற்றம் பொருத்த நாதர் திருக்கோவில். கருப்பரியலூர், கர்மநாசபுரம், மேலைக்காழி ஆகியவை தலைஞாயிறு என்கிற இவ்வூரின் புராணகால பெயர்களாகும். இந்த ஆலயத்தில் உள்ள இறைவன் குற்றம் பொருத்த நாதர் என்றும், வடமொழியில் அபராதசமேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். இறைவியின் திருநாமம் கோல்வலை நாயகி என்பதாகும். வடமொழியில் விசித்திர வலையாம்பிகை என்ற திருநாமமும் இறைவிக்கு உண்டு. திருஞான சம்பந்தராலும் சுந்தரராலும் தேவார பாடல் பெற்ற திருத்தலம் இது. காவிரி வடகரையில் உள்ள தேவார பாடல் பெற்ற தலங்களில் 27வது தலமாக திகழ்கிறது. இலங்கையை ஆட்சி செய்து வந்த இராவணனின் மகன் மேகநாதன் இந்திரனுடன் போரிட்டு இந்திரனை வென்றதால் இந்திரஜித் என்ற பெயர் பெற்றான். ஒருமுறை மேகநாதன் புஷ்பக விமானத்தில் பறந்து சென்று கொண்டிருந்தான். ஓரிடத்தில் அவனது விமானம் தடைபட்டு நின்றது. அதற்கான காரணத்தை ஆராய்ந்த பொழுது அந்த விமானத்தின் கீழ்ப்பகுதியில் ஒரு சிவாலயம் இருப்பது தெரிய வந்தது. இதனால் வருந்திய மேகநாதன் அந்த ஆலயத்திற்கு சென்று ஆலய தீர்த்தத்தில் நீராடி சிவனை பூஜித்து வழிபட்டான். இதையடுத்து அந்த விமானத்திற்கு ஏற்பட்டிருந்த தடை நீங்கியது. மீண்டும் புஷ்பக விமானம் பறக்கத் தொடங்கியது. அப்படிப்பட்ட அற்புத சிவலிங்கம் உள்ள ஆலயத்தினை நினைத்து மேகநாதனுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. அவன் அந்த ஆலயத்தில் இருந்த சிவலிங்கத்தை இலங்கைக்கு கொண்டு செல்ல முடிவு செய்தான். மறுநொடியே தன் உடல் வலிமையை கொண்டு அந்த சிவலிங்கத்தை தூக்க முயற்சி செய்தான். ஆனால் அவனால் முடியவில்லை. ஒரு கட்டத்தில் மூர்ச்சையடைந்து கீழே விழுந்து விட்டான். மகனின் இந்த நிலையை அறிந்த இராவணன் அந்த ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானிடம் தன் மகனின் குற்றத்தை பொறுத்தருளும்படி வேண்டினான். இறைவனும் மயங்கி கிடந்த மேகநாதனுக்கு சுயநினைவு வரச் செய்து அருளினார். இதனால் இந்த ஆலய இறைவனுக்கு குற்றம் பொருத்த நாதர் என்று பெயர் வந்ததாக தல புராணம் தெரிவிக்கிறது. விசித்திராங்கன் என்ற மன்னன் தன் மனைவி சுசீலையுடன் குழந்தை பாக்கியம் வேண்டி இந்த ஆலயத்திற்கு வந்து இறைவனை வழிபட்டான். இறை அருளால் அவர்களுக்கு குழந்தை பிறந்தது. இதனால் மகிழ்ச்சியுற்ற மன்னன் இந்த ஆலயத்தை அழகாக வடிவமைத்து கட்டினான் என்று சொல்லப்படுகிறது. சூரிய பகவான் வழிபாடு செய்த திருத்தலம் என்பதால் இந்த பகுதிக்கு தலை ஞாயிறு என்று பெயர் வந்ததாகவும் தல புராணம் கூறுகிறது. இந்த ஆலயத்தில் உள்ள இறைவன் சுயம்பு மூர்த்தியாக இருந்து அருள்பாலிக்கிறார். இத்தலத்தில் செய்யப்படும் அறச்செயல்கள் 1:10 பெருகும் என்ற சூட்சுமத்தை பிரம்மதேவன் வசிஷ்ட முனிவருக்கு கூறியிருக்கிறார். அதனால் வசிஷ்டர் இங்கு வந்து லிங்கம் அமைத்து வழிபாடு செய்து மெய்ஞானம் பெற்றதாகவும் தல புராணம் சொல்கிறது. வசிஷ்டரை போலவே 72 மகரிஷிகள் இங்கு வந்து இறைவனை வழிபாடு செய்து முக்தி பெற்றிருக்கிறார்கள். இத்தலத்தில் வந்து வழிபடுபவர்களுக்கு மறுபிறவியே கிடையாது என்றும் சொல்கிறார்கள். அவர்கள் சிவன் பாதம் சென்றடைவது ஐதீகம். இதனால்தான் இந்த திருத்தலம் இருக்கும் பகுதி கருப்பரியலூர் என்றும் வழங்கப்படுகிறது. சீதையை கடத்தி சென்றதால் இலங்கையில் உள்ள இராவணனுடன் ராமபிரான் போர் புரிந்தார். இக்கதை நாம் அறிந்ததுதான். அந்த போரில் ராமனால் இராவணன் கொல்லப்பட்டான். இராவணனை கொன்றதால் ஸ்ரீராமருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. அதனை போக்க சிவபூஜை செய்ய வேண்டும் என்று நினைத்தார் ராமபிரான். அதற்காக 2 நாழிகைக்குள் ஒரு சிவலிங்கம் கொண்டு வரும்படி அனுமனுக்கு உத்தரவிட்டார். அனுமனும் சிவலிங்கம் கொண்டு வருவதற்காக வடதிசை நோக்கி சென்று விட்டான். ஆனால் குறிப்பிட்ட நேரத்திற்குள் அனுமன் வர இயலவில்லை. ஆகையால் ஸ்ரீராமர் மணலில் சிவலிங்கம் செய்து வைத்து சிவபூஜையை முடித்து விட்டார். அவரது பிரம்மஹத்தி தோஷமும் விலகியது. ராமன் மணல் லிங்கம் அமைத்து வழிபட்ட தலம்தான் ராமேஸ்வரம். தான் வருவதற்குள் லிங்கம் பிரதிஷ்டை செய்ததை அறிந்த அனுமன் வருத்தமடைந்தார். மேலும் மணல் லிங்கத்தை வாளால் கட்டி இழுத்தார். ஆனால் அனுமனால் லிங்கத்திற்கு எந்த சேதமும் ஏற்படுத்த முடியவில்லை. அத்துடன் அனுமனுக்கு சிவதோஷம் ஏற்பட்டது. சிவனை நினைத்து தவம் இருந்தால் சிவதோஷம் நீங்கும் என்று ராமபிரான் அனுமனுக்கு யோசனை கூறினார். அனுமனும் அவ்வாறே செய்ய அனுமன் முன்பாக தோன்றிய சிவபெருமான், அனுமனே, நீ கண்மபுரம் எனப்படும் தலைஞாயிறு சென்று வழிபாடு செய். உன்னுடைய தோஷம் விலகும்
என்று அருளினார். அதன்படி தலைஞாயிறு வந்து வழிபாடு செய்த அனுமனின் தோஷம் நீங்கியது. தனக்கு கருணை பொழிந்த சிவனை நினைத்து வடகிழக்கில் ஒரு லிங்கம் அமைத்து வழிபாடு செய்தார் அனுமன். இந்த சிவலிங்கம் உள்ள ஆலயம் அமைந்த பகுதி திருக்குறக்கா என்று இப்பொழுது வழங்கப்படுகிறது. குற்றம் பொருத்தநாதர் ஆலயத்தில் சூரிய புஷ்கரணி, பொற்றாமரை குளம், இந்திர தீர்த்தம் ஆகியவை தல தீர்த்தமாக விளங்குகின்றன. கொடிமுல்லை தல விருட்சமாக அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் திருக்கார்த்திகை, திருவாதிரை ஆகிய நாட்களில் சுவாமி புறப்பாடு நடைபெறும். இங்கு சிவனுக்குரிய அனைத்து விசேஷங்களும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இத்தல விநாயகர் சித்தி விநாயகர் என்ற பெயரில் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார். சீர்காழி சட்டைநாதர் கோவிலைப் போலவே இந்த ஆலயமும் மலைக்கோவில் அமைப்பில் கட்டப்பட்டிருக்கிறது. எனவேதான் இந்த ஆலயம் அமைந்த இடத்தை மேலைக்காழி என்றும் அழைத்திருக்கிறார்கள் அக்காலத்தில். கோவிலின் முதல் தளத்தில் உமா மகேஸ்வரரும் இரண்டாவது தளத்தில் சட்டைநாதரும் அருள்பாலிக்கிறார்கள். சண்டிகேஸ்வரர் மனைவியுடன் வீற்றிருப்பது இந்த ஆலயத்தின் சிறப்புகளுள் ஒன்றாகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் குழந்தை பிறந்து இறந்துவிடும் தோஷம் உள்ளவர்களும் இத்தல இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். அவர்களின் வேண்டுதல் நிறைவேறியவுடன் இங்குள்ள தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கிறார்கள். இந்த ஆலயம் தினமும் காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரையும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையும் திறந்திருக்கும். ஒருவருடைய ஜாதக கட்டத்தில் லக்ன இடங்களில் சூரியன் இருந்தால் சூரிய தோஷமாக கருதப்படுகிறது. இந்த அமைப்பு உள்ள ஜாதகங்களை அதே போன்ற அமைப்புடைய ஜாதகத்துடன் சேர்ப்பதால் தோஷம் நிவர்த்தியாகிறது. சூரியனும் சுக்கிரனும் நெருங்கி நிற்கையில் இருதரப்பு யோகமும் இடைவெளி பெற்று நிற்பது திருமணம் ஆகா நிலையையும் ஏற்படுத்துகிறது. இன்னும் பல்வேறு விளைவுகளையும் ஏற்படுத்துகிறது. இந்த சூரிய தோஷத்தில் இருந்து விடுபட நாகப்பட்டினத்திலிருந்து 35வது கிலோமீட்டரில் அமைந்துள்ள தலைஞாயிறு என்ற இவ்வூரில் வீற்றிருக்கும் குற்றம் பொருத்த நாதரை வழிபடுவது மிகச்சிறந்த பலனை அளிக்கிறது. சூரிய பகவான் தனக்கு ஏற்பட்டிருந்த சாபத்தில் இருந்து விடுபட பல தலங்களில் சிவனை வேண்டி வழிபட்டார். அவ்வாறு சூரிய பகவான் வழிபட்ட தலங்கள்தான் தற்பொழுது சூரிய தோஷ பரிகார தலங்களாக போற்றப்படுகிறது. அந்த வகையில் திருஞாயிறு தலமும் சூரிய தோஷ பரிகார தலமாக திகழ்கிறது. ஜாதக ரீதியாக சூரிய தோஷம் உள்ளவர்கள் ஆடி மாதத்தில் வெள்ளி ஞாயிறு ஆகிய கிழமைகளில் இத்தலம் வந்து இறைவனை வழிபட அவர்கள் தோஷம் யாவும் நீங்கி நன்மை பயக்கும் என்பது ஐதீகம். இந்த உலகில் தவறு செய்யாத மனிதன் என்று யாருமே இருக்க முடியாது. தவறு செய்வது எப்படி மனித இயல்போ அவற்றை பொறுத்தருள்வது தெய்வத்தின் இயல்பாகும். எப்படிப்பட்ட தவறு செய்யும் எவரையும் மன்னிக்கும் விசாலமான மனம் கொண்டவர் சிவபெருமான். அந்த சிவபெருமானை சரணடைந்து தனது தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்பவர்களுக்கு அந்த சிவபெருமான் அருள் புரிகிறார். அப்படி சிவபெருமான் பலருக்கு அருள் புரிந்த தலம்தான் இந்த குற்றம் பொருத்தநாதர் திருக்கோவில். சுமார் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இவ்வாலயத்தில் மூலவர் குற்றம் பொருத்தநாதர் கிழக்கு நோக்கியும், அம்மையார் கோல்வலை நாயகி தெற்கு நோக்கியும் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார்கள். மூலவர் சன்னதியை சுற்றிலும் விநாயகர், துர்கை, லிங்கோத்பவர், பிரம்மா ஆகியோர் வீற்றிருந்து காட்சியளிக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திருக்கோவிலின் சிறப்புகளை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.